சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியான் பெருமினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய திருத்துண்ட தவமின் பணித்த திருபாலன் வாசமலர்மின் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தில்லைபாலந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை ஒரு புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்லமலை குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி எல்லாம் வல்லம் பெருமான் அருள் தரும் பன்னார்முடியமனவர் திரு நனாவுடையாருடைய திருவிடைகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆறருடைய பொன்னார் திருவிடை தாமரைகளை மனமொழி மெய்களாலை வணங்கி அடியனுடைய ஞானசிரிய பெருந்தகையார் விஜயமலை சொக்கலிங்கையாவுடைய திருவிடைகளை நீள நினைந்து எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவிடை தாமரைகளை மனமொழி மெய்களாலை வணங்கி அடியார் பெருமக்குடைய திருவிழிகளெல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவநாயச் செல்வர்களே, இன்று பங்குனி மாதம் பூச நட்சத்திரம். எம்பெருமான் முனையடுவார் நாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, முனையடுவார் நாயனார் சோழ நாட்டிலே திரு நீடூர் என்று சொல்லக்கூடிய அந்த நீடூரில் வேளாளர் மரபிலே ஒரு உயர்ந்த குடியிலே அவதரித்த ஒரு பெருமகனார். அவர் போரிலே தோற்கக்கூடிய அரசர்களுக்கு அவர்களுக்காக சென்று போரிலே வெற்றி பெற்று அதற்கான கூலியை பெற்றுக்கொண்டு அந்த கூலியை வைத்து கொண்டு அடியார்களுக்கு திருவமது ஊட்டிய ஒரு பெருமகனார் நாயனார். அவருடைய திருச்சரிதத்தை நம்முடைய தெய்வ சேக்கலாரடிகள் ஆறு திருப்பாடல்களிலே நமக்கு அருளியிருக்கிறார். திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய நம்பிகள் அருளுகின்ற பொழுது அரைகொண்ட வேல் நம்பி முனையிடுவார்க்கடியேன் என்று சொல்லி அருளுகிறார். அதாவது வெட்டி வீழ்க்கும் தன்மையுடைய படைகளை ஏந்திய சிறந்த ஆண்மகனாராகிய முனையடுவார் நாயனாருக்கும் அடியேனாவேன் என்று சொல்லி, அதாவது மிகுந்த வீரமுடையவர் இந்த நாயனார். ஏனென்று சொன்னால் போர்க்களத்திலே தோற்கக்கூடிய அரசர்களுக்கு சென்று அவர்களுக்காக போரிட்டு அவரை அந்த அரசர்களை வென்ற அரசர்களை வென்று காட்டக்கூடிய அளவுக்கு இவர் வந்து திறமையுடையவர் என்று சொல்லி அதனாலே வந்து அரைகொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் என்று சொல்லி நமக்கு திருத்தொண்ட தொகையாசிர் அருள்கின்றார். நம்பி என்று சொன்னால் ஆண் மக்களுள் சிறந்தவன் என்று சொல்லி பொருளுங்க. இப்படி இந்த நாயனாருடைய திருச்சரித்தத்தை நம்பியாண்டார் நம்பிகள் ஒரு பாடலிலே அருளுகின்ற பொழுது, என்றும் விளம்புவர் நீடூர் அதிபன் முனையடுவோன் என்றும் அமருள் அழிந்தவர்க்கா கூலி ஏற்றெறிந்து வென்ற பெரும் செல்வமெல்லாம் கனகனன் மேறு என்னும் குன்று வளைத்த சிலையாந்தமர்க்கு கொடுத்தனே. அது நீடூர் அதிபன் அப்படின்னா நீடூரிலே அவதரித்த ஒரு தலைவர் என்று சொல்லி அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலே அவதரித்தவர் நாயனார். அவருக்கு முனையிடுவார் என்று சொல்லி திருப்பெயர். போரிலே வலிமையின்றி தோற்றவர்களுக்காக என்னாலும் கூலி ஏற்றுக்கொண்டு சென்று அவரது மாற்றாரை வென்று காட்டிய ஒரு பெருமையுடையவர் அது. அப்படி அந்த செல்வங்களை எல்லாம் கொண்டு சிவபெருமானுடைய அடியவர்களுக்காக அவர் வந்து அவர் அன்னம்பாலிப்பு மற்ற உள்ள பணிகள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார். இப்படி அமருள் அழிந்தவர்க்காக அப்படின்னா போர் வலிமை வலியின்மையால் தோல்வியுற்றவர்கள் பக்கம் எளியார் பக்கம் சேர்ந்து உதவுவது அப்படிங்கிறது ஒரு தர்மங்க. அதாவது இயலாதவர்கள் எளியவர்களாக இருக்க, திறமை இல்லாதவர்கள் வீரம் இல்லாதவர் எளியவர்களிடத்திலே சென்று அவர்களுக்காக உதவுவது என்பது போரிலே ஒரு தர்மம். அது வந்து எப்படின்னா நடுநிலையோடும் தர்மத்தோடும் அந்த பணியை நாயனார் செய்திருக்கிறார். நடுநிலைமையோடு அவர் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை செய்திருக்கிறார். அதற்காக பெற்ற கூலியை கொண்டு அடியவர்களுக்கு அவர் அமுதூட்டியிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு பகைநூல் ஆசிரியர் நமக்கு அருளுகின்றார். முதல் திருப்பாடலிலே தெய்வ சேக்கலாரடிகள், மாறுகடிந்து மன்காத்த வலவர் பொன்னி திருநாட்டு நாறு விரைப்பும் சோலைகளில் நனைவாய் திறந்து மொழி செழுந்தேன் பொலி செழுந்தேன் ஆறு பெருகி வெள்ளமிடும் அள்ளல் வயலின் மல்லருளும் சேரு நறுவாசம் கமழும் செல்வ நீடூர் திருநீடூர். அந்த திருநீடூருடைய பெருமைகளை பற்றி சேக்கலாரடிகள் அருளுகின்ற பொழுது,
பகைமையை வென்று உலகினை காக்கும் சோழர்களது காவிரிவாயும் திருநாட்டிலே அப்படிங்கிறார். மாறுகடிந்து மண்காத்த வளவர் புண்ணி திருநாடு என்று சொல்லி சொல்லுகிறார். பகைவர்களை போரிலே வென்று இந்த உலகத்தை காக்கக்கூடிய சோழர்கள், அந்த சோழர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த காவிரி பாயக்கூடிய திருநாட்டிலே மனமுடைய சோலைகளில் மலரும் அரும்புகள் விரிந்து பொழிகின்ற செழுந்தேன்கள் ஆறு வழியா ஆற்றின் வழியை பெருக்கெடுத்து அவ்வெள்ளத்தினால் சேறு செய்த வயலினில் உழவர்கள் உழுகின்ற சேரும் நறுமணம் கமல்கின்ற அந்த செல்வம் நீடியுள்ள ஊராகும் என்று சொல்லி நீடூருடைய சிறப்பை நமக்கு சேக்கிழார் பெருமான் அப்படி அருளுகின்றார். ஏன்னா அந்த நீடூரானது செல்வச் செழிப்பு மிக்கது என்று சொல்லி சொல்லுகிறார். என் நாயனார் அவதரித்ததுனால அதுக்கு வந்து செல்வம் நீடூர் திருநீடூர் என்று சொல்லி சொல்லுகிறார். நல்ல ஒரு செல்வச் செழிப்புள்ள ஒரு பதி என்று சொல்லி சொல்லுகிறார். நாவுக்கரசு பெருமான் அவதரித்த அந்த திருவாமூரை சொல்லுகின்ற பொழுது திருவாமூர் திருவாமூர் என்று சொல்லி சொல்லுவார். இப்படி நாயனார்கள் அவதரித்த மானக்கஞ்சார நாயனார் அவதரித்த பதியை சொல்லுகின்ற பொழுது கமல்சாரூர் கஞ்சாரூர் என்று சொல்லி அந்த நாயனார்கள் அவதரித்த பதிகளுடைய சிறப்பை சேக்கிழார் பெருமான் நமக்கு எப்பொழுதுமே உயர்வாக சொல்லுவார். இப்படி ஆறு பெருகி ஆறு போல பெருகி ஆற்று நீரினுள் சேர்ந்து பெருகி அப்படிங்கிற அதாவது அந்த தேன்கள் வந்து தேன் அப்படியே ஆற்று நீரிலே சோலைகளிலிருந்து மலரிலே இருக்கக்கூடிய அந்த தேன்கள் அப்படியே ஆற்றின் வழியே வந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு அங்கு செல்வம் மிகுந்த ஒரு ஊராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. விளங்கும் வன்மை மிக்குள்ள வேளாண் தலைமை குடிமுதல்வர் கலங்குள் மிடற்று கண்ணுதலார் கடலில் செறிந்த காதல் மிகும் உலங்குள் திருத்தொண்டு உரிமையினில் உள்ளார் நல்லார் முனையறிந்த வளங்கொடு இறைவர் அடியார்க்கு மாறாது அளிக்கும் வாய்மையார். விளங்கும் வன்மைமைக்குள்ள வேளாண் தலைமை குடி முதல்வர் அப்படின்னு சொல்லி சொல்லார். அப்படின்னா அந்த வேளாண் குடிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது விளக்கம் பொருந்திய வள்ளல் தன்மை மிகுந்துள்ள வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க. வேளாளர்களை பற்றி நமக்கு வேளாளர் என்றவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் என்று சொல்லி ஆக்கூர் தேவாரத்திலே நமக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் அருளுகின்றார். அவர்கள் எந்த அளவுக்கு தாளாளர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நமக்கு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் சேக்கிழாரடிகள் பலவாறு அவர்களுடைய பெருமைகளை பற்றி வியந்து போற்றுகின்றார். அதிலே பழையனூர் வேளாளர்கள் வாக்கு தவறாமை வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் 70 வேளாளர்கள் உயிரிழந்த ஒரு சரிதத்தை எல்லாம் நமக்கு பெரிய புராணத்திலே பதிவு செய்திருக்கிறார் தெய்வ சேக்கிழாரடிகள். அப்படிப்பட்ட வேளாளர்கள் மிகுந்த அந்த தலைமையாகிய குடியிலே முதல்வராய் விடத்தினை கொண்ட கழுத்தையுடைய கண்ணுதலாகிய பெருமானது திருவடியில் செறிவுடைய பெரு விருப்பம் மிகவும் மனத்திற்கொண்ட திருத்தொண்டு உரிமை பூண்டுள்ளாராய் நட்பில்லாதாரை போரில் வென்றதனால் வரும் வளங்களாகிய ஊதியத்தினை கொண்டு இறைவரின் அடியார்களுக்கு அவர் வந்து சிவனடியார்களுக்கு மாறாமல் அளிக்கக்கூடிய வாய்மை உடையவராக விளங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்றார். உளங்கொள் திருத்தொண்டின் உரிமையினில் அப்படிங்கிறார். அப்படி அவர் தொண்டு செய்து வந்திருக்கிறார். உலங்கொல் திருத்தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். வன்மைமைக்குள்ள வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேளாண் தலைமை குடி அப்படிப்பட்ட அந்த வேளாள மரபிலே பல குடிகளிலும் தலைமை பெற்ற குடியிலே அவதரித்தவர் நாயனார். திருத்தொண்டு உரிமையனில் உள்ளார். உலங்கொல் திருத்தொண்டன் உரிமையன் உள்ளார் அப்படின்னா திருத்தொண்டனை தமது உரிமையாக கொண்டவர். உலங்கொல் திருத்தொண்டு திருத்தொண்டு பெரு விருப்பத்தினை மனத்திற்கொண்டு செய்யத்தக்கது அவரை மனம் முவந்து செய்யக்கூடிய தொண்டு அதுதான் திருத்தொண்டு உலங்கொல் திருத்தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதையுமே வந்து அந்த தொண்டையை உரிமையாக கொண்டவர் நாயனார் என்று சொல்லி அவர் வந்து இந்த நாயனாருடைய திருத்தொண்டை இந்த பாடலில் சேக்கிழாரடிகள் நமக்கு அருளுகின்றார். அடுத்த திருப்பாடலிலே மாற்றார் கமரில் அழிந்துள்ளோர் வந்து தம்பான் மாநிதியம் ஆற்றும் பரிசு பேசினால் அதனை நடுவு நிலை வைத்து கூற்றும் ஒதுங்கும் மால்வினையால் கூலி ஏற்று சென்றெறிந்து போற்றும் வென்றி கொண்டு செய்த பொன்னும் கொண்டு மன்னுவார். மாற்றார் கமரில் அப்படின்னா பகைவர்களுக்கு தோற்றவர்கள் வந்து போரிலே பகைவரிடத்திலே தோற்றவர்கள் வந்து தம்மிடம் பெருநிதியம் கொடுத்து தமது துணையை கொள்ளும் பரிசு பேசினால் தன்னிடத்திலே வந்து அவர்கள் பேசினால்
அதனை நடுநிலையில் நின்று அறநெறியினை ஆராய்ந்து துணிந்துங்கிறார். அதான் ரொம்ப முக்கியங்க. அதாவது பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக செய்யறது இல்லைங்க, நடுவு நிலை வைத்து அவர் கூற்றும் ஒதுங்கும் ஆள்வினையால் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதை நடுவு நிலைமையிலே ஆராய்ந்து எமனும் அஞ்சி ஒதுங்கும் போர் முயற்சியினாலே கூலியினை ஏற்று போய் போர் வென்று அப்படிங்கிறார். அவருடைய போரை பார்த்து, அவர் செய்யக்கூடிய போர் அந்த முயற்சியை போர் வினையை பார்த்து எமனே அஞ்சக்கூடிய அளவுக்கு அவர் வந்து போர் செய்யக்கூடிய ஆற்றலுடையவர் அப்படின்னு சொல்லி நாயனாருடைய வீரத்தை பற்றி சொல்கிறார். யாவரும் போற்றும் வெற்றியினை அடைந்து இசைந்த கூலி ஆகிய பொன்னையும் கொண்டு நிலைபெற வாழ்வார் ஆகி அப்படின்னு சொல்லி அப்படி மாற்றாருக்கு அமரில் அழிந்துள்ளோர் பேசுகிறார். போரில் பகைவர் குடைந்து தோல்வியுற்றவர்கள் வந்து பேசினால் இதவாறு அவர் வந்து செய்வார் அப்படிங்கிறார். கூற்று முதங்கும் ஆழ்வினைனா கூற்றுவன் எவ்வகை வழியாரையும் உயிர் பிரித்தலில் வல்லவன், ஆனால் உரிய காலத்தால் அன்றி அது செய்யத்தக்க இயலாது. கூற்றுவன் ஒரு உயிரை கவர வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் கடந்து அந்த காலத்தில் தான் வந்து கூற்றுவன் வந்து உயிரை பிரிக்க முடியும். ஆனால் இவர் அவன் போலவே எவ்வகை வலியோரையும் உயிர் பிரித்தலில் வல்லவர், என்னாலிலும் அது செய்ய வல்லறாம் தன்மையினை அது வினையாக அதை வந்து ஆண் வினையாக பெற்றார். அதனால் இவரை பார்த்து கூற்றுவனும் அஞ்சுவான் அப்படின்னு சொல்லி நமக்கு சேக்கலார் பெருமான் சொல்லுகின்றார். கூற்றுவனே வந்து அந்த காலம் வந்தாதான் உயிரை கவர முடியும். ஆனால் இவர் எப்படி அப்படின்னா, என்ற காலத்திலும் கூற்றுவனும் ஒதுங்கும் ஆழ்வினையால் கூலியேற்று சென்றறிந்து என்று சொல்லி கூற்றுவனே பார்த்து இவரை பார்த்து நடுங்கக்கூடிய அளவுக்கு அச்சங்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த போரிலே அவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாடல்ல இப்படியெல்லாம் போர் செய்து அதனாலே வரக்கூடிய அந்த நிதியங்களை அந்த செல்வங்களை எல்லாம் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்றார். அது ஒரு அறவழியிலே அவர் செய்திருக்கிறார். அடியார்களுக்கு அன்னம்பாலைப்பு செய்வது, அடியார்களுக்கு வந்து பொன்னும் பொருளும் கொடுப்பது, இப்படியெல்லாம் பல தொண்டுகளை அவர் செய்திருக்கிறார். இன்ன வகையால் பெற்ற நிதி எல்லாம் ஈசன் அடியார்கள் சொன்ன சொன்னபடி நிரம்ப கொடுத்து தூய போனகமும் கண்ணல் நறுணை கறி தயிர் பால் கனி உள் உறுத்த கலந்து அளித்து மண்ணும் அன்பின் நெறிபெறலா வழி தொண்டு ஆற்றி வைகினார். இப்படி இவர்கள் வந்து இந்த வகையினாலே பெற்ற நிதிகள் எல்லாவற்றையும் சிவனடியார்கள் சொன்னபடியே கொடுத்து அவர்களுக்கு அடியார்களுக்கே கொடுத்து தூய்மையாகிய திருவமுது, தூய்மையாகிய திருவமுதுனா நல்ல முறையாக சமைக்கப்பட்ட திருவமுதுங்க, நல்ல காய்கறிகளோட அறுசுவையோடு நான்கு வகையான ஒரு வகைப்படுத்தி ஆறு சுவையோடு நமக்கு இளையான்குடி மாரநாயனார் புராணத்தில் வருவது போல கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுபாதம் விளக்கியே அப்படி அந்த மண்டுகாதலின் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனை செய்தவர் முண்டினாலு விதத்திலாறு சுவைதிரத்தினில் ஒப்பில்ல அண்டர் நாயகர் தொண்டரிச்சியில் அமுது செய்ய அளித்துள்ளார்னு சொல்வது போல நான்கு வகையான உணவு அறு சுவையோடு கொடுக்கக்கூடிய வகையிலே நாயனார் வந்து சிறந்து அந்த பணியை செய்து கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் கலந்து திருவமுதளித்து நிலைவரும் அன்பின் நெறியில் பிறழாத வழித்தொண்டினை செய்து வாழ்ந்தார். இப்படி இந்த தொண்டை வந்து அவர் நிலைவரும் அன்பின் நெறியில் பிறழாது அந்த அன்பின் நெறியிலே இந்த தொண்டை மிகச் செம்மையாக நாயனார் செய்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது சொன்ன சொன்னபடி அப்படின்னா அவர்கள் திருவுளங்கொண்டு விரும்பி கேட்டவாறே அப்படின்னா அவர்கள் அடியார்கள் கேட்டதை போ மாதிரியே அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அந்த தொண்டை வந்து அப்படியே செய்திருக்கிறார். ஒன்றும் குறையாமல் அடுக்க உறுதி பொருள் தந்து நின்றது அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி அவர் வந்து அமுது ஊட்டி கருணையோடு இவர் வந்து அதை செய்திருக்கிறார். அன்பின் நெறிபிரளா வழி தொண்டு, அதாவது தொண்டு செய்கிறதுல வந்து என்ன முக்கியம்னா அந்த அன்பின் நெறிபிரளாது செய்யணுங்க. அதுதான் நாயன்மார்கள் செய்ததுங்க. அந்த நாயன்மார்கள் எப்படி தொண்டு செஞ்சாங்கன்னா அன்பு நெறிபிரளாது அந்த வழி தொண்டு செய்தார்கள் அப்படின்னா அதுதான் வந்து இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொண்டு. அடியார்களுக்கும் அது மாதிரி தான் செய்யணும். அன்பின் நெறி விரளாது அன்பின் நெறி விரளாது அந்த வழி தொண்டு செய்து வந்தார் நாயனார் என்று சொல்லி சொல்கிறார். இதே மாதிரி நமக்கு முனையடுவார் நாயனாரை போலவே நமக்கு மூர்க நாயனார் என்று சொல்லி அவர் சூதாடி அந்த சூதின் மூலமாக வரக்கூடிய அந்த பணத்தை கொண்டு அந்த செல்வத்தை கொண்டு அடியார்களுக்கு வந்து அவர் அன்னம்பாலிப்பு செய்தார். அவர் எப்படி செய்தார், தூயாடிசில் நெய் கண்ணல்
சுவையின் கரிகளவை அமைத்து மேய அடியாதமை போற்றி விருப்பால் அமுது செய்வித்தே ஆய பொருளும் அவர் வேண்டும்படியால் உதவி அன்பு மிக ஏயுமாறு நாள்தோறும் இணைய பணி செய்து இன்புற்றார். முருகநாயனார் வந்து இதே மாதிரி அவர் தினசரி தூய அடிசில், அப்புறம் நெய், கண்ணல், சுவையின் கரிகளவை அமைத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் வந்து அவர் இதே போல் செய்திருக்கிறார். அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவமான செயல்களும் கூட அவர்கள் சிவபுண்ணியத்துக்காக செய்வதனால அது வந்து குற்றமில்லாது, அது நல்ல ஒரு நெறியவே கொடுக்கக்கூடியது, அது புண்ணியத்தையே கொடுக்கக்கூடியது என்று சொல்லி நமக்கு சிவஞான சித்தியாரில் சொல்லப்படுகிறது. அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் புண்ணியமாகும், பரநடிக்கு அன்பிலார் செய் புண்ணியமும் பாவமாகும், வரனுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நாரினில் பாலன் செய்த தீமையும் நன்மையாய்த்தே என்று சொல்லி நமக்கு சிவஞான சித்தியாரில் சொல்லப்படுகிறது. அடியார்கள் பொருட்டு இறைவன் பொருட்டு செய்யக்கூடிய பாவ செயல்கள் கூட புண்ணியமாக மாறுகிறது. இதற்கு உதாரணம் சண்டீஸ்வர நாயனாருடைய திருத்தொண்டு. சிவபூசைக்கு வைத்திருந்த பாலை காலால் இடறச் செய்ததனால் அந்த தந்தை என்று பாராது காலை தரித்தது பாவமாக இருந்தாலும் அது புண்ணியமாக மாறியது. தக்கன் வேள்வி செய்தான், பெருமானையே நிராகரித்து பெருமானை புறகு என்று சொல்லி அந்த பெருமான் மீது அன்பில்லாது பெருமானை புறந்தள்ளி செய்த வேள்வியானது கடைசிய தீமையில் முடிந்தது, பாவத்தில் முடிந்தது என்று சொல்லி நமக்கு சிவஞான சித்தியார் அருளுகிறது. அப்போ தொண்டு செய்கின்ற பொழுது அடியார்களுக்காக இருந்தாலும் சரி பெருமானுக்காக இருந்தாலும் சரி எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அன்பு நெறியிலே நின்று செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் சிறப்புங்க. அப்படி அன்பு நெறியில் நில்லாது செய்யக்கூடிய தொண்டுகள் இறைவனையோ அல்லது அவன் அடியார்களையோ சென்று சேர்வது இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு பிராணத்தின் மூலம் நம்ம அறிய முடிகிறது. மற்ற இந்நிலைமை பன்னெடுநாள் வையம் நிகழச் செய்து வலியுற்ற அன்பின் சென்னெறியால் உமையால் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத்தமர்ந்து பிரியா உரிமை உரிமை மறுவினார் முற்ற உலர்ந்த முனையிடுவார் என்னும் நாமம் முன்னுடையார். இப்படி இந்த தொண்டை இந்த நிலையிலே திருத்தொண்டனை பல நெடுங்காலம் இவர் வந்து உலகில் விளங்கும்படி செய்து வழிவழி வந்த அன்பினாலாகிய செம்மை நெறியினாலே அவர் வந்து வழிவழியாக உற்ற அன்பின் செந்நெறியால் அது ரொம்ப முக்கியங்க. அந்த அன்பிலா அன்பினாலாகிய செம்மை நெறியினாலே உமையம்மையாரின் கணவராகிய பெருமானது திருவருளினாலே அடையப்பெற்ற சிவலோகத்தில் அமர்ந்து மீளாத உரிமையினை பொருந்தினார். அப்படி இந்த தொண்டு செய்ததுனால அன்பு நெறியிலே நின்று இந்த தொண்டை செய்ததுனால அவர் வந்து உமையால் கணவன் திருவருளால் அப்போ பெருமானுடைய திருவருளால் பெற்ற சிவலோகத்தமர்ந்து பிரியா உரிமை மறுவினார். அந்த சிவலோகத்தை அடைந்து அங்கிருந்து மீளாத அந்த உரிமையை மீளா நெறியை பெற்றார் அப்படின்னு சொல்லி வெற்றி பொருந்த போர் செய்த காரணத்தால் முனையிடுவார் என்னும் திருப்பெயரனை சிறக்க வழங்க பெற்ற பெரியார் அப்படின்னு சொல்லி அப்படி வெற்றி பொருந்திய அந்த நிலையிலே அவர் வந்து தொண்டு செய்ததனாலே அவர் வந்து முனையிடுவார் என்று சொல்லி அழைக்கப்பட்டார் என்று சொல்லி சொல்லுகிறார். வழியுற்ற அன்பின் செந்நெறி, வழிவழி பொருந்திய அன்பினாலாகிய செம்மை நெறி, அதான் சிவநெறி என்று சொல்லுவது. அந்த செம்மை நெறி என்று சொல்லுவது தான் ரொம்ப சிறந்தது. பிரியா உரிமை என்றும் மீளாத தன்மை சிவலோகத்தமர்ந்து பிரியா உரிமை சாலோக பதவி அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார். அங்கிருந்து கீழே வராத ஒரு பதவி. முற்ற உலர்ந்த அப்படின்னா போர் வென்று கடத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இவரது இயற்பெயர் இது இன்னும் தெரியாதுங்க. இது இந்த முனையிடுவார் என்று சொல்லக்கூடிய பெயரானது ஒரு காரண பெயராக அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். யாவர் எனினும் மிக எரிந்தே ஈசனடியாதமக்கு, யாவர் எனினும் இகழ் எரிந்தேன் ஈசனடியாதமக்கு இன்பம் மேவழிக்கும் முனையிடுவார் விரை பூங்கமல கழல் வணங்கி தேவர் பெருமான் சைவ நெறி விளங்க செங்கோல் முறைபுரியும் காவல் பூண்ட கலர் சிங்கதுண்டின் நிலைமை கட்டுரைப்பாம். அதாவது யாவர் எனினும் இகழ் எரிந்தே அப்படின்னு சொல்லி சொல்லார். யாவர் எனினும் யாராக இருந்தாலும் சரி எதிர்ப்பவர் யாவரேயாயினும் போரில் வெற்றி கொண்டே அந்த ஊதியங்களை இறைவனடியார்களுக்கு இன்பம் பொருந்து அளிக்கும் முனையிடுவார் நாயனாருடைய மனம் பொருந்திய பூங்கமல கலர்களை வணங்கி தேவர் பெருமான் தேவர் தலைவராகிய சிவனது நெறியினை உலகில் விளங்கும்படி செங்கோல் அரசு புரியும்
காவல் பூண்ட கலட்சிங்க நாயனாரது திருத்தொண்டை நிலைமையை சொல்கின்றோம் என்று சொல்லி அடுத்த ஒரு சரிதத்துக்கு தோற்றுவாய் செய்கிறார். சைவனரின் விலங்கு அப்படிங்கிற வரும் சரித உள்ளுரையாக தோற்றுவாய். சைவம் சிறந்தோங்கும் பொருட்டு அரசாட்சி செய்த அந்த கலட்சிங்க நாயனார் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி இந்த நாயனாருடைய ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், அவர் போரிலே தோற்கக்கூடிய முனையறிந்து கூலி கொண்டும் சிவதர்மங்கள் செய்தல் சிறப்புடையது. போரிலே தோற்ற அரசர்களுக்காக இறங்கி போர் செய்து வெற்றி பெற்று அந்த நிதியங்களை கொண்டு அடியார்களுக்கு வேண்டுவ கொடுத்தலும் விதிப்படி திருவமுது ஊட்டுவதும் இது போன்ற சிவதர்மங்களை நாயனார் செய்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லார். வேளாளர்கள் போர் உரிமையும் வன்மையும் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு இதில் அறிய முடிகிறது. இந்த சரிதத்திலே நிறைவாக நமக்கு நம்பிகளுடைய அந்த ஒரு துதிப்பாடலாக ஒன்றை இங்கே பதிவு செய்திருக்கிறார் சேக்கிழாரடிகள். அந்த துதிப்பாடலானது, செறிவுன் உண்டு என்று திருத்தொண்டில் சிந்தை செல்லும் பயனுக்கும் குறியுண்டு ஒன்றாகிலும் குறை ஒன்றுமில்லோம் நிறையும் கருணையினால் வெறியும் சோலை திருமுருகன் பூண்டி வேடர் வழிபறிக்க பரி உண்டவர் எம் பழவினை பேர் பறிப்பார் என்னும் பற்றாலே. அதாவது செறிவு உண்டு என்று திருத்தொண்டில் சிந்தை செல்லும் பயனுக்கும் அப்படிங்கிறாருங்க. அப்படின்னா இவர் அருட்பெருக்கினாலே நிறையும் கருணையினால், இந்த பாட்டில் என்ன சொல்ற, நிறையும் கருணையினால் அப்படின்னு சொல்ற, அப்படின்னா அருட்பெருக்கினாலே நிறையும் அருட்பெருக்கினாலே மனமுடைய சோலை சூழ்ந்த முருகன் பூண்டியின் வழியிலே வேடர்களால் பறிக்கப்பட்ட நம்பியாரூரர் திருமுருகன் பூண்டியிலே அவர் சேரமான் பெருமான் நாயனார் கொடுத்த நிதியங்களை எல்லாம் அங்கு கொண்டு வருகின்ற பொழுது திருமுருகன் பூண்டியிலே வேடர்களை வைத்து பெருமான் வந்து அதை பறித்து வைக்கிறார். அப்படி பறிக்கப்பட்ட நம்பி யாரூரர் இறைவனுடைய அந்த வேடர்களாலே இறைவன் அனுப்பிய அந்த வேடர்களாலே பறிக்கப்பட்ட அதையெல்லாம் அந்த வேடர்கள் பறிக்கப்பட்ட அந்த நம்பி ஆரூரர் எமது பலவினை மூலத்தை அடியோடு பறித்து விடுவர் என்று ஆதரவினாலே அப்படிங்கிறாரு. அதாவது வெறியுன் சோலை திருமுருகன் மூண்டி வேடர் வழிபறிக்க பரியுண்டவர் எம் பலவினை பேர் பறிப்பார் என்னும் பற்றாலே என்னுடைய பலவினை மூலத்தை அவர் வந்து அடியோடு பறித்து விடுவர் என்ற ஆதரவினாலே செறிதல் உள்ளதாகும் என்று திருத்தொண்டிலே மனம் செல்கின்ற பயனுக்கும் ஒரு குறிப்புண்டு ஒன்றானும் குறைவு சிறிதும் அகுதன்றியும் ஒன்றானும் குறைவு சிறிதும் இல்லோம் என்று சொல்லி பரி உண்டவர் எம் பலவினை பேர் பறிப்பார் என்னும் பற்றாலே. அதாவது நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருவடிகளை வணங்கினாவே நமக்கு வந்து நம்முடைய வினைகள் நீங்குங்க. உள்ளத்தில் ஒரு துலக்கமில்லோம் உலகுய இருண்டதரு கலத்து முதுகுன்றதரு கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மழிந்து ஏழுலகம் வணங்கு வரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எமையெடுத்தார் என்று சொல்லி திருவாரூர்லே சொல்லுகிறார். அதாவது திருமுதகுன்றத்திலே கொடுத்த பொற்காசுகளை எல்லாம் திருவாரூர் குளத்திலே வந்து தேடுகின்ற பொழுது சேக்கிழா பெருமான் அதை சொல்றார். அந்த குளத்திலே இருந்து பொன்னை எடுப்பது என்னுடைய வினை குடியிலே இருந்து என்னை எடுப்பது போல் இருக்கிறது என்று சொல்லி சேக்கிழா பெருமான் அங்கு அருளுகின்றார். அதே போல இங்கே என்ன சொல்றாரு, அந்த பரியுண்டவர் என் பலவினை பேர் பறிப்பார் என்னும் பற்றாலே என்னுடைய அந்த வினைகளையெல்லாம் அவர் வந்து பறிப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒன்றாகினும் குறைவின்றுள்ளோம் அதுவுமே என்று ஒன்றினாலும் ஒரு சிறிதும் குறையுள்ளோம் அப்படிங்கிறார். எற்றாலும் குறைவில்லை என்பார் காணஞ்சமே என்று சொல்லி நம்பிகள் அருளுகின்றது போல ஒன்றாகினும் குறைவின்று இல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்லுவது போல பற்றாலே அப்படிங்கிறார். அப்படி ஆளுடைய நம்பிகளது திருவடி பற்றினாலே ஆவன பற்று அப்படின்னா ஆதரவு அன்பு அப்படின்னு சொல்லி பொருளுங்க. அந்த பலவினை பேர் பறிப்பார் என்னும் பற்றாலே அப்படிங்கிறதுல பற்றாலே அப்படிங்கிறது ஆளுடைய நம்பிகளது திருவடி பற்றினாலே. அப்போ ஆளுடைய நம்பிகளுடைய திருவடிகளை பற்று வைச்சாவே நம்முடைய வினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். பரியுண்டவர் பறிப்பர் தாம் பரியுண்டு பழகியவர் அப்பழக்கத்தால் பிறரை பரியுண்ண வைத்தல் எளிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. பலவினைனா மூலக்கன்மம், நமக்கு இருக்கக்கூடிய மூலக்கன்மம், அந்த மூலக்கன்மமே வந்து வினைகளுக்கெல்லாம் வேறாக இருக்கக்கூடியது, அதையே வந்து களையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இப்போ இதில் இந்த பாடல் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாருன்னா,
நம்பிகளை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் பிறவியற்று வீடு பேர் பெறலாம் என்பது இதனுடைய கருத்துங்க. சுந்தரமூர்த்தி சாமிகளை நாம் வழிபாடு செய்தாவே நமக்கு வீடு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா சேக்கலார் பெருமான் பல இடங்களில் சொல்கிறார், கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குளவு மலர்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் ஏழு பிறப்பின் முடங்குகூன் என்று சொல்லி ஒரு பாடலில் சொல்லுவார். அப்போ நம்பிகளை வழிபாடு செய்வது, நம்பிகளுடைய அந்த திருவிடை வணங்குவது நமக்கு வந்து பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. பிறப்பு நீங்கக்கூடிய அந்த பெரிய ஒரு நிலையை நமக்கு கொடுப்பது நம்பிகளுடைய திருவடி வழிபாடு என்று சொல்லி நமக்கு இந்த பாடல் மூலமாக நாம் அறிய முடிகிறது. இப்படி இந்த வகையிலே முனையடுவார் நாயனாருடைய திருச்சரிதத்தை சேக்கலாரடிகள் நமக்கு அருளியிருக்கின்றார் என்று சொல்லி நாயனாருடைய திருவடி தாமர்களை வணங்கி தொழுது நாம் நாயனாரை போற்றி மகிழ்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.